ஒலிம்பிக் விளையாட்டை போன்று கிரீஸ் நாட்டில் பித்தியன் விளையாட்டுகள் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வந்தன. நீண்ட இடைவெளிக்கு பின் தற்போது மீண்டும் இந்த பித்தியன் விளையாட்டுகள் உலகம் முழுவதும் மீண்டும் புத்துணர்வு பெற்று வருகிறது. மாநிலத்திற்கான சர்வதேச பிரதிநிதிகளாக விஜயகுமார், சிவகுமார் ஆகிய இருவரும் சர்வதேச பித்தியன் விளையாட்டு கவுன்சிலால் நியமிக்கப்பட்டிருந்தார். வணக்கம், என் பேர் சிவகுமார். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நம்ம டெல்லியில் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் பித்தியன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் பித்தியன் கவுன்சில் அப்படின்னா உங்களுக்கு பித்தியன் கேம்ஸுக்கான ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் மாதிரி இதுவும் ஒரு வகையான ஒரு கவுன்சில் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயேந்தர் கோயல் அப்படின்னு சொல்லிங்க. முன்னாள் ஜார்க்கண்டோட மினிஸ்டராக இருந்தவர், இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பித்தியன் கவுன்சிலோட ஃபவுண்டராக இருக்காருங்க. இப்போது இந்த கவுன்சிலில் வந்து இப்போது நிறையா மாநிலங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ இந்தியாவில் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடுக்கான ஒரு குழுவை வந்து நியமிக்கிறதுக்கு சிவகுமார் அவன் என்னையும் திரு விஜயராஜா அவரையும் நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த விளையாட்டு பற்றிய விவரங்களை வந்து இவர் விஜயராஜ் பேசுவாருங்க. வணக்கம்ங்க, பாவி சேர்ந்த விஜயராஜ். இந்த பித்தியன் அப்படிங்கிற கேம்ஸ் வந்து பித்தியன்ங்கிறது வந்து அவங்களுடைய அதிர்ஷ்டத்தோட கடவுள் அந்த நேம் பேரில் தான் இருக்குங்க. போலோங்கிறது அவங்களோட அப்போலோ, இது எல்லாமே அந்த கடவுள்களின் பெயர். இப்போ இந்த அதிர்ஷ்டத்தோட கடவுளோட இதை கேட்காம தான் அலெக்சாண்டர் வந்து இறந்ததாக ஒரு ஹிஸ்ட்ரி கூட இருக்குது. இந்த பித்தியாங்கிற ஒரு இடத்த பித்தியன் கேம்ஸ் வந்துட்டு கிரீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம்ஸ். இதில் வந்து உலக நாடுகளுக்கு உட்பட்ட ஒரு கலாச்சார டிரான்ஸ்பர்மேஷன், அதாவது கலாச்சாரங்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மையமாக இது கருதப்படுதுங்க. இது வரைக்கும் ஒரு 89 நாடுகளுக்கு உண்டான பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடெண்ட், அந்த நாட்டோட மன்னர் பரம்பரை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த விளையாட்டை அங்கீகரித்து இந்தியாவோடு இணைஞ்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒலிம்பிக் வந்து கிரீஸை பேஸ் பண்ணி இருந்தாலும் இந்த மாடர்ன் பித்தியன் கேம்ஸ் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த பித்தியன் கேம்ஸுக்கு வந்து இந்தியன் கவுன்சில், இந்தியன் கோர் கமிட்டி, ஐசிசிங்கிறது இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் பண்ண கமிட்டி வந்துட்டு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமப்புற இளைஞர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை வந்து சர்வதேச அளவில் கொண்டு செல்றதுக்குண்டான முயற்சியை முழுக்க முழுக்க இறங்கியிருக்காங்க. ஏன்னா விரிவான அறிக்கைகளும் இதுக்குண்டான என்னென்ன விதிமுறைகள்ங்கிறத வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து வெளியிட உள்ளோம். இதை தொடர்ந்து வந்து இதனுடைய மேற்கொண்ட அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கக்கூடிய விரிவாக்கம் வந்து தொடர்ந்து இனி வந்து வெகு விரைவில் நடைபெறும். நன்றி. இதில் கேம்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் தற்காப்பு கலை சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்தது, அதாவது ஓவியங்கள், ஆன்சியன்ட் ஓவியங்கள்ங்கிறது பழங்கால முறைப்படி இருக்கக்கூடிய ஓவியங்களும், மாடர்ன் பெயிண்டிங்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 8 கேட்டகரி இருக்குதுங்க. இப்போ நியூ பித்தியன் கேம்ஸில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நவீனமயமாக்கப்பட்டது இருக்கனால இந்த ரோபோட்டிக்ஸ் சார்ந்த, அதாவது அறிவியல் சார்ந்த சில தொழில்நுட்ப இதுவும் மேம்படணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை விளையாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு உண்டான வர்த்தக இதையும் வந்து இது மேம்படுத்த முழுக்க முழுக்க உதவும்.